வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐசமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஆல்கேன் ஃபேமிலி ஒவ்வொரு காம்பவுண்டும் எத்தனை ஐசமர் எக்ஸிபிட் பண்ணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஒரு ஷார்ட் ட்ரிக் வழியாக நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு ட்ரிக்கி ஃபார்முலா வழியாக கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த்ரீ காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆல்கேனுடைய ஃபஸ்ட்டு த்ரீ, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் வந்து எந்த ஐசோமரும் எக்ஸிபிட் பண்ணலைன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் உள்ள காம்பவுண்ட்ஸ், அதாவது பூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், எப்டேன், தட் இஸ் கார்பன் 4 to 7, அது வந்து இந்த ஃபார்முலா. கார்பன் 8 இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, கார்பன் 9 இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, கார்பன் 10 தட் இஸ் டெக்கேனுக்கு இந்த ஃபார்முலா வழியாக நம்ம எத்தனை ஐசோமர் எக்ஸிபிட் பண்ணுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போது பூட்டேன் அண்ட் பென்டேன், ஸோ இது ரெண்டும் எத்தனை ஐசோமர்கை எக்ஸிபிட் பண்ணும், அந்த ஐசோமர் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போமா. ஸோ ஐசோமர்ஸ் ஆஃப் பூட்டேன் அண்ட் பென்டேன், நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஓகே, இப்போ ஐசோமர்ஸ் ஆஃப் பூட்டேன். ஸோ பூட்டேனுக்கு எத்தனை கார்பன், 4 கார்பன். அது எத்தனை ஐசோமர் எக்ஸிபிட் பண்ணும், அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா பூட்டேன் எக்ஸிபிட்ஸ் 2 ஐசோமர். ஸோ அப்போ இந்த 2 ஐசோமர் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, கார்பன் செயின் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், 4 கார்பன், 1, 2, 4 கார்பன். ஸோ 4 கார்பன் கூட டெட்ரா வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஹைட்ரஜன் ஆட்டம் சுற்றி இருக்கு. ஸோ இதுதான் பூட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் பூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் காமன் நேமிங் சிஸ்டத்தில் நார்மல் பூட்டேன். இது ஒரு ஐசோமர். சரி, இப்போ இன்னொரு ஐசோமர், செகண்ட் ஐசோமர், பூட்டேன் எக்ஸிபிட் பண்ணுற செகண்ட் ஐசோமர் எது? இப்போ 4 கார்பன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 4 கார்பனில் அதோடைய டெட்ராவேலன்ஸ், இப்போ இந்த 4 கார்பனில் ஒரு கார்பன் என்ன பண்ண போகுது அப்படின்னா 4th கார்பனை நான் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நீங்கள் கவனிக்கணும், இங்கே இருக்கிறதும் இல்லை இங்கே இருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான், கடைசி கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, ஜஸ்ட் இங்கே இருக்கிறது பதில் நான் இங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிறதும் ஒன்று தான், அதனால் நான் இங்கே போடலை. அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்பனை சென்டர் கார்பன் கூட கொண்டு வரும். ஸோ இப்போ நம்பரிங், நம்பரிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, கார்பன் நம்பரிங். ஸோ 1, 2, 3 ஆர் 1, 2, 3, நம்ம விச்சவர் இஸ் மினிமம், நம்ம நோமன் கிளேச்சரில் பார்த்தோம், விச்சவர் இஸ் மினிமமாக நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டுமே லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், ரெண்டுமே கரெக்டு தான். விச்சவர் இஸ் மினிமம் அப்படின்றது சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்டாச் ஆகிருக்க பிரான்ச்டு செயினுக்கு எந்த நம்பர் மினிமமாக வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இருந்த கார்பனை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போது இது ஒரு ஐசோமர், பூட்டேன் எக்ஸிபிட் பண்ணுற 2வது ஐசோமர். இப்போ இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, CH3 மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா, அப்போது 2-மெத்தில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, 2-மெத்தில். கார்பன் செயின் எத்தனை இருக்குது, கண்டினியூஸ் கார்பன் செயின், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயின் 1, 2, 3 தான் இருக்குது, அப்போது 3னா ப்ரோபேன், 2-மெத்தில் ப்ரோபேன். ஸோ இதுதான் பூட்டேன் எக்ஸிபிட் பண்ணுற இன்னொரு ஒரு ஐசோமர். இப்போ இந்த கார்பனை சில பேர் நினைப்பீங்க, இந்த கார்பனை மறுபடியும் நான் இங்கே கொண்டு போனால் என்ன அப்படின்றது, சரி நான் இங்கே கொண்டு போய் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறதும் இந்த கடைசி எண்டில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் எல்லாம் ஒன்று தான், இந்த எண்டில் இருக்கிறது ஸ்ட்ரைட் செயின் மாதிரி தான், தட் இஸ் என் பூட்டேன் மாதிரியே தான், அப்படியே இது ஒரு கண்டினியூஸ் செயின். ஸோ அதனால் எப்போவுமே இந்த எண்டு லெஃப்ட் எண்டில் இருக்க கார்பன் கூடையும் ரைட் எண்டில் இருக்க கார்பன் கூடையும் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ சென்டரில் உள்ள கார்பன் கூட தான் ஷிஃப்ட் ஆகி ஐசோமர் ஃபார்ம் ஆகும். அப்போது எது ரைட்டு, இந்த கார்பன் இங்கே இருக்கிறது தான் ரைட். ஸோ அதோடைய 2-மெத்தில் ப்ரோபேன் பாருங்கள், நேம் பாருங்கள், என் பூட்டேன் அண்டு 2-மெத்தில் ப்ரோபேன். ஸோ 2 ஐசோமரை பூட்டேன் எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பென்டேன், லெட்ஸ் கோ. ஸோ பென்டேன், பென்டேனுக்கு எத்தனை கார்பன், 5 கார்பன். ஐசோமர் எக்ஸிபிட் பண்ண அந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள் தெரியும். ஸோ பென்டேன் எக்ஸிபிட்ஸ் 3 ஐசோமர்ஸ். ஸோ இப்போ இந்த 3 ஐசோமர்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டினியூஸ் கார்பன் செயின் ஐசோமர். ஸோ நான் இங்கே ஹைட்ரஜனை காட்டல, வெறும் பாண்ட்லைன் மட்டும் காட்டுறேன். இது என்னது, நார்மல் பென்டேன், இது ஒரு ஐசோமர். ஸோ செகண்ட் ஐசோமர் என்ன அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ அதே மாதிரி, ஸோ இப்போது இந்த கார்பன் ஷிஃப்ட் ஆகி
ஐசோமர் ஃபார்ம் பண்ண போகுது. இந்த கார்பன் ஆஸ் யூஷுவல் இந்த கார்பன். ஸோ இந்த கார்பன் நான் கொண்டு வந்து எங்கே பிளேஸ் பண்ணாலும் அதே தான், இந்த சேம் கண்டினியூஸ் கார்பன் என் பென்டேன் தான், கண்டினியூஸ் கார்பன் செயின் மாதிரி தான். இந்த கார்பனில் பிளேஸ் பண்ணாலும் அது ஒரு கண்டினியூஸ் கார்பன் செயின் மாதிரி தான். அப்போது ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஒன்று இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன், கார்பன் ரெண்டு பக்கமும் நான் நம்பர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கார்பன் இங்கே மூவ் ஆகிற கார்பன் இங்கே இருந்தாலும் மினிமம் நம்பர் இஸ் 2. இப்போ இங்கே வைக்கிறேன், இங்கே வச்சாலும் அந்த மினிமம் நம்பர் இஸ் 2, அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த ரெண்டு கார்பனில் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். இந்த ரெண்டு கார்பனில் இருந்தாலும் 2-methyl அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஐசோமர் தான். ரெண்டு கார்பன்ஸ் இந்த கார்பன்லேயோ இல்லை இந்த கார்பன்லேயோ வச்சாலும் அது நத்திங் பட் என் பென்டேன் தான். ஸோ ஒன்லி இப்போதைக்கு உள்ள இந்த ஒரு கார்பன் மூமெண்ட்னால இருக்கிற பாசிபிலிட்டி இது மட்டும்தான். ஸோ இங்கே வைக்கிறேன். ஸோ இதோட பேர் என்னது, 2-methyl. ஸோ 4 கார்பன், கண்டினியூஸ் கார்பன் செயினில் 4 இருக்குது இல்லையா, அப்போது பூட்டேன். தேர்ட் ஐசோமர் பாருங்கள். சரி, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கார்பன் வந்து மூவ் ஆகி இந்த செகண்ட் ஐசோமர் ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் மூவ் ஆகி இங்கே வந்துருச்சு. இப்போது செகண்ட் கார்பன் மூவ் ஆகுது. செகண்ட் கார்பனை நான் இங்கே வச்சாலும் இந்த எண்டு கார்பன் ஆகிடுச்சு, எண்டு கார்பனில் வச்சாலும் த சேம் திங் தான், இங்கே வச்சாலும் அதே சேம் திங் தான். ஸோ வேறு எங்கே பாசிபிலிட்டி, வேறு எங்கேயுமே பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு இடம் தான். ஸோ இந்த செகண்ட் கார்பன் மூவ்ஸ் டு டாப் ஆஃப் த சென்டர் கார்பன். ஸோ இங்கே போய்ட்டு, ஸோ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ வேலன்சி ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு யூனிக் ஐசோமர். இப்போ இதோடைய நேம் என்னது, ஸோ 2, 2, ஸோ செகண்ட் பொசிஷன். ஸோ இதோட நம்பரிங் கொடுத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, அதே தான் 1, 2, 3. ஸோ 2, 2, என்னது, டைமெத்தில். 3 கார்பன் இருக்குது இல்லையா, அப்போ என்னது, ப்ரோபேன். ஸோ பாருங்கள், பென்டேன் இருந்தது, அடுத்து பூட்டேன் ஆச்சு, அடுத்து ப்ரோபேன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பென்டேன் எக்ஸிபிட் பண்ணுற 3 ஐசோமர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்டு கார்பன்ஸில் கார்பனை நீங்கள் மூவ் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த எண்டு கார்பனில் வைக்கிறதும் ஸோ அது சேம் பொசிஷன் தான். ஸோ திஸ் இஸ் அ வே டு ட்ரா த ஐசோமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸேன் 6 கார்பன், எப்டேன் 7 கார்பன், அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஐசோமர்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸேன் பார்த்தீங்கன்னா 5 ஐசோமர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம், எப்டேன் பார்த்தீங்கன்னா 9 ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவோம். ஸோ கட்டாயமாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வோன்ட் மிஸ் த ஃபியூச்சர் வீடியோஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.